வெல்கம் டு டி ஆர்கானிகா கார்டன் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் வந்து டி மாடியில் எத்தனை விதமான செடிகளை நம்ம வளர்க்கலாம் இதெல்லாம் உண்மையிலேயே சாத்தியமாக அதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ராபெர்ரி பிளான்ட் வந்தது இப்போ வந்து ப்ளீடிங் ஹார்ட்னு சொல்லுவோம் இது வெத்தலை கொடி இது எல்லாமே மாடியில் நம்மளால் வளர்க்க முடியும் அதுவும் கெமிக்கல் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் காமிக்கப்புறம் கீரைகள் இது வந்து புதினா சி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து கெமிக்கல் இல்லாத ஒரு புதினாவை மாடியிலேருந்து எடுத்து சாட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இது அத்தி அத்தி பழம் வந்து ஈஸியாக வரும் ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி செடியில் நம்ம முறையாக செஞ்சோன்னா கிட்டத்தட்ட கால் கிலோ கிடைக்கும் கே குகோஸ் பாருங்கள் கேபேஜ் வந்து நம்ம மொட்டை மாடியில் வளர்க்க முடியுமா அப்படின்னா இதெல்லாம் சாத்தியம்தான் அதுதான் டி ஆர்கானிக்காவோட ஸ்பெஷல் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கா இ நீங்கள் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் கோஸ் வெள்ளை கலரில் தானே இருக்குன்ட்டுன்னு இதுதான் ஒரிஜினல் நம்ம கெமிக்கல் போட்டு சாப்பிட்றது தான் கலர் இப்போ ஒரே ஒரு தக்காளியில் செடியில் எத்தனை தக்காளி பாருங்கள் ஒரு கால் கிலோ டு அரை கிலோ வராது ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது கார்டன் இருக்குது முறையாக எங்களுக்கு பண்ண தெரியலை அப்படின்னா கூட சொல்லுங்கள் டெஃபினட்டாக டி ஆர்கானிக்காக கார்டன் உங்களுக்கு சூப்பராக பண்ணி தருவோம் இது சிற்றணிலாக சொல்லுவோம் மோடமாஸ் பிளான்ட்டு கொசு வராமல் இருக்கிறதுக்காக இது கேரட்டு இதில் பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய செடிகளை வந்து நம்ம முறையாக வைக்கிற போது இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வைக்கிற போது உங்களுக்கு சூப்பராக வளரும் இப்போ நாங்கள் மாடியில் காமிக்கிற இந்த மொட்டை மாடி தோட்டத்தை பார்க்குற போது உங்கள் எல்லாேருக்குமே நம்ம வீட்டு மொட்டை மாடியும் சுமாதான இருக்குது நம்ம செய்யக்கூடாதுன்னு தோணும் இது தோன்றது வந்து என்னென்னா உங்களுடைய குடும்பத்திற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி ஒரு முறையான கார்டன் அமைச்சிங்கன்னா கீரை பாருங்கள் எவ்வளோ ஹார்வெஸ்ட்டு வீக்லி நம்மளால் மூணு கட்டு கீரையை நம்ம வீட்டுக்கு தேவையானதை ஈஸியாக எடுத்துக்க முடியாத அதே மாதிரி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கேபேஜ் கிடைக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி செய்கிற கொஞ்சம் இடமா இருந்தாலும் முறையாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பராமரிப்பு ரொம்ப ஈஸி நூல்கோள்லாம் வருமா நம்ம கிளைமேட்டுக்குன்னு வீங்க இதை பாருங்கள் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஆர்டிஸ்டிக் இந்த மாதிரி ஒரு லவ்லியான ஹவுஸ் இருந்ததுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் எல்லாத்துலேயும் பாருங்கள் இது வந்து விதவிதமான கிளைண்ட் ப்ளேஸில் எடுத்த நான் பிக்சர்ஸ்லேருந்து கொடுத்துருக்கோம் எல்லார் வீட்லேயுமே பாருங்கள் நாங்கள் இது வரைக்கும் டிஆர்கானிகா பண்ணவங்களோட எல்லார் வீட்லேயுமே உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு தான் காமிச்சிருக்கோம் ஒரே ஒரு செடியில் இத்தனை ரோஜாவா அப்படின்பீங்க இது உண்மைதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் உண்மைதான் அதுதான் டிஆர்கானிக்காவோட ஸ்பெஷல் பக்காவாக நாங்கள் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பராமரிப்பு ஈஸியாக இருக்குது உங்களுக்கும் இது மாதிரிலாம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க ஃபஸ்ட்டு எங்களோடதை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இதை பற்றி விஷயங்கள் சொல்ல போகிறோம் எங்களை பற்றிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களை பற்றிய மொத்த டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதுலேருந்து நோட் பண்ணிக்கோங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஒரு மாடியில் லவ்லியாக ஒரு தோட்டத்தை அமைச்சுனிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு காய்கறிகள் உங்கள் வீட்லேயே கிடைக்குங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஒரு ஈவன் ஒரு பழத்தோட்டத்தையே நம்ம உண்டு பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு க்ரீனாக என்வரான்மெண்ட் இருந்தால் விட சொர்க்கம் நமக்கு வேறு எதுனா வேணுமா இந்த மாதிரி செடிகள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ஸுன்னு சொல்லுவோம் இதுகளுக்கு இந்த மாதிரி செடிகளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயில் தேவையே இல்லை அந்த மாதிரி செடிகளை நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம் அது குட் ஆக்சிஜன் ப்ரொடியூசராக இருக்கும் பார்க்கறதுக்கும் ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குங்க நம்மளோட நேச்சர்ஸ் பியூட்டி இதெல்லாம் குட் ஆக்சிஜன் ப்ரொடியூசராகவும் இருக்குது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி வகையான செடிகளை கூட நம்ம வீட்டில் வந்து வளர்க்கலாம் ஸோ வீட்டை பொறுத்த வரைக்கும் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் மூழ்கை செடிகள் இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே பண்ணலாம் இன்னும் அற்புதங்கள் சின்ன சின்ன பொம்மைகளை வச்சு அலங்கரிக்கிற போது அந்த இடமே அதுக்கான லுக்கே வந்து ஆர்டிஸ்டிக்காக போயிடுங்க ஸோ நமக்கு எவ்வளோ இடம் இருக்குதுன்னு முக்கியம் இல்லைங்க அந்த இடத்த எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் மினிமம் ஸ்பேஸில் மேக்ஸிமம் அவுட்புட் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம் ஸோ அதுதான் வந்து டி முக்கியமான விஷயம் ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக இப்போ பார்த்துருக்கறதெல்லாம் பிடிச்சிருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் என்னுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டெரஸ் கார்டனை பற்றிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாசிபிளா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் இதை பற்றி நிறைய டிப்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஒரு கார்டன் அமைச்சிங்கன்னா அதில் எல்லாமே இப்படி தான் பூக்கள் இருக்கணும் பழங்கள் இருக்கணும் காய்கறிகள் இருக்கணும் அதையும் வந்து முறையாக செய்யணும் நீங்க முறையாக செஞ்சா அது வந்து நிறைவா தெரியும் உங்களுக்கு இல்லை அப்படின்னீங்கன்னா எந்த பேக் எதுக்கு வைக்கணும்னு நான் என்னுடைய பழைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி வச்சு கொடுத்த இவங்களுக்கெல்லாம் இப்போ இன்றைக்கி அவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கிளையண்ட்ஸு அது அவங்க டெய்லி வந்து ஒரு ஒருத்தர் ஃபோட்டோ அமுச்சு இன்னைக்கு இவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணேன் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் க குழந்தைய கையில் வாங்கின ஃபீல் கிடைக்கிறது ஒவ்வொரு விதமான கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க இது இன்னைக்கு அவ்வளோ சுவையாக இருந்தது ஒரு ரெண்டு கிலோ முள்ளங்கி எடுத்தேன் நான் அதனுடைய சுவை மனம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை கொடுத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் போது எங்களுக்கு அவ்வளோ மன நிறைவு கிடைக்கிறது நம்மளால் வந்து கெமிக்கல் இல்லாத உணவுகளை நம்ம சாப்பிட வைக்கிறோன்றது ரொம்ப பெருமிதமாக இருக்குது டெஃபினட்டாக நீங்களும் உங்கள் மொட்டை மாடியில் இடம் இருக்கா உடனே கட்டாயம் ஒரு இயற்கையான முறையில் இந்த மாதிரி மாடி தோட்டம் முறையாக அமைச்சிக்கோங்க அமைச்சிட்டிங்கன்னா இதை பராமரிக்க இந்த ஒரு தக்காளி தோட்டத்தில் கிட்டத்தட்ட அவங்க விற்கிற அளவுக்கு இந்த ஆறு பேக்கில் தக்காளி வந்து அறுவடை பண்ணுறாங்க இது எல்லாமே சாத்தியம் தாங்க முறையாக நீங்கள் பண்ணணும் இதை பற்றி விளக்கம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஆர்கானிகா ஷாப் டாட் காம் கீழே எல்லாமே கொடுக்குறோம் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் ஆர்கானிக்கா கார்டன் அங்கே போங்க இதை பற்றி மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம்